ஒன்றுமே இல்லாதவங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வந்து அவங்கள உட்கார வச்சு சாப்பாடு போட்டுட்டு தண்ணி கொத்து டீ கொத்து நிம்மதியாக அனுப்பலாம் அவங்கள. தமிழ்நாட்டில் அவங்க தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்தியாவிலே மற்றவங்க யாரும் இருக்கக்கூடாது. அவங்க ஆள்ற அந்த மாநிலத்தை தவிர மீது எல்லாம் அவங்க கைக்குள்ளேயா இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா எடப்பாடி மாதிரி இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. எல்லாம் பண்ணதில்லை. ஏன்னா உழைச்சி சம்பாத்தியம் பண்ண சுட்டா மக்களை ஏமாற்றி தானே போங்க. பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிற அவங்க கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சியுமே கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணாலும் அவங்க மேலே நடவடிக்கை. அமைச்சர் பொன்முடி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினருடைய சோதனை நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினுடைய சோதனை நடைபெற்றது. இந்த சூழ்நிலையில் இதை பற்றி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, எதிர்கட்சிகளின் கூட்டத்தை திசைத்திருப்பவே பாஜக அமலாக்கத்துறையை ஏவி இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். இது குறித்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்க தான் போறீங்க எல்லாரும். ரெடியா அவங்க பை பண்ணோம். ஒன்றும் கையில் ஒன்றுமே இல்லைனா எதுக்கு பை பண்ணோம்? கையில் எதுனா இருந்தால் தான் பை பண்ணோம். எப்போ பார்த்தாலும் பயந்து பயந்து சாகுறீங்க. கையில் ஒன்றுமே இல்லை ஏன் பயப்படுறீங்க? என்ன சொல்கிறீங்க? ஒன்றுமே இல்லாதவங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வந்து அவங்கள உட்கார வச்சு சாப்பாடு போட்டுட்டு தண்ணி கொத்து டீ கொத்து நிம்மதியாக அனுப்பலாம் அவங்கள. பயம்லாம் வழியில் ஒன்றுமே கையில் ஒன்றும் இல்லாமல் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சார். பிஜேபி வந்தாலும் சரி காங்கிரஸ் வந்தாலும் யார் வந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றும் இல்லாதவன் இருக்கிறவன் தான் பயப்படுவோம். இருக்கிற மக்களுக்கு கொடுத்துட்டு நிம்மதியாக போங்க. பழிவாளங்க நடவடிக்கை தாங்க இது. தெரிஞ்ச கருத்து தானே. அவங்க எப்படி சொல்கிறது, எல்லாம் அடிமையாக இருக்கணும் பார்க்குறாங்க. அதெல்லாம் முடியாதுங்க. நம்ம திராவிடம் திராவிட மாடலில் இருந்துட்டு போயிடுவோம். அவங்க உதவி நமக்கு தேவையில்லை. நம்ம உதவி தான் அவங்களுக்கு தேவை. இதுதான் உண்மை. அது மட்டுமா, நம்ம தமிழ்நாட்டில் அவங்க தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்தியாவிலே மற்றவங்க யாரும் இருக்கக்கூடாது. அவங்க ஆள்ற அந்த மாநிலத்தை தவிர மீது எல்லாம் அவங்க கைக்குள்ளேயா இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா எடப்பாடி மாதிரி இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் முடியாது. நம்ம கௌரவம்னு ஒன்று இருக்குது, தன்மானம் ஒன்று இருக்குது. அதோடு நாங்கள் வாழ்ந்துட்டு போயிடுவோம். எங்கள்கிட்ட வராமல் இருந்தால் சரி, எங்களுக்கு அரசியல் தெரியும். இதுதான் உண்மை. செந்தில் பாலாஜி மேலே நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க அப்படின்னும் போது பாராட்ட வேண்டியது தான். தவறு செஞ்சால் யாராக இருந்தாலும் தண்டனுவேன். நான் அதே நேரத்தில் மற்ற மாநிலத்தில் பெரிய அளவில் கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணவங்களையும் மத்திய அரசு வந்து அவங்கள துணை முதல்வர் பதவி கொடுக்குது. பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிற அவங்க கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சியுமே கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணாலும் அவங்க மேலே நடவடிக்கை. அதே நேரம் நம்ம தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி மேலே நடவடிக்கை எடுத்துருக்காங்கன்னா நம்ம பாராட்டணும். தப்பு செஞ்ச யாரும் என்னென்னா, அது அதிமுக பிரியில் 2014 நடந்த மேட்ரு. ஸோ கோர்ட்டில் வந்து சமாதானமாக போனாலும் அதை வந்து மேற்கொண்டு இவங்க மேல்முறையீடு பண்ணியிருக்கிறாங்க. தவறு செஞ்சால் தண்டனை அடையணும். அது நம்ம இந்திய தண்டனை சட்டப்படி நியாயமான நடவடிக்கை எடுக்கணும். எல்லா அரசியல்வாதிக்கு மேலும் அது நடவடிக்கை பாயணும். நியாயம் நீதி நேர்மையோடு இந்த நாடு இருக்கணும். அவ்வளோதான். தலைவரே சொல்லிட்டாரு, இது வந்து முழுக்க முழுக்க பாரத ஜனதா கட்சியுடைய இது தான். இது இது சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அவங்க சொல்லி தான் வந்து உயர்கல்வி அமைத்து போட்டிருக்காங்க. இது வந்து திட்டமிட்ட சதினா பிஜேபி ஆட்சி தான். போன வாட்டி வந்து 40-39 எடுத்தால் இந்த வாட்டி 40-40 எடுப்பார் தலைவர். இதில் வந்து மாற்றமே இல்லை. இதில் இருக்கிற வீட்டில் ரைடு பண்ணுறான். இது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. கவர்மெண்ட்டில் தப்பு பண்ணவங்களோ பண்ணிட்டு போட்டுமே, பண்ண தப்பு இல்லை. அரசியல் நோக்கம் சொல்ல முடியாது. கவர்மெண்ட் எலெக்ஷனில் ஒரு பக்கத்தில் ஓட்டு போட போகிறாங்க. இதை ரைடு பண்ணோன்னா ஓட்டு போட மாட்டான், இப்போ ரைடு போய் பண்ணால் ஓட்டு போட மாட்டாங்கிறது கணக்கு கிடையாது. ஏங்க நான் சொல்லுவேன், நான் கூட என்னை வெட்டாதவனே வெட்டணும்னு சொல்லலாம் எதிரியை பார்த்து. அது உலக ஏற்க அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. ரைடு பண்ணதில்லை. ஏன்னா உழைச்சி சம்பாத்தியம் பண்ண சுட்டா மக்களை ஏமாற்ற சுட்டுதானே போங்க. இல்லை, ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக தான் இந்த ஒரு நடவடிக்கை இருக்கிறது தவிர, மற்றபடி இது மக்கள் சேவையாக புரியுறது நமக்கு ஒன்றும் இதில் தெரியல. அரசியல் நோக்கத்தில் இது எப்பவுமே நடக்கிற ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ந்து அடுத்த ஒரு கட்டம், இது அரசியல் பார்வையாக தான் பார்க்க முடியும். ஏன்னா இந்த இடைத்தேர்தல் வருகின்ற காலகட்டத்தில் இது அரசியல் பார்வையாக மட்டும்தான் பார்க்க முடியும். இல்லை, ஃபஸ்ட்டு அவரை பிடிச்சிடனா இவரை பிடிக்கிறேன்னா என்ன அது குழப்பமாக இருக்குது. எல்லாருமே இதே மாதிரின்னு சொல்ல முடியுமா இல்லையா? ஒருத்தரை பிடிச்சா ஓகே, எல்லாருமே இந்த மாதிரின்னு சொல்ல முடியுமா? அதுதான் என்னன்னு தெரியல. ஏன்னா எல்லாம் சதி தான் நடக்குது. இப்போ ஒரு ஆளை பிடிச்சோன்னு மற்றவர்களை பிடிக்கிறது காரணம் இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுனால இன்னும் ஒரு அராஜக இது பண்ணுற அப்படி இருக்குது. அது என்னன்னு தெரியல. இது வரையும் கட்சிக்கு அரசியல் வச்சு பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. எதனால் அது ரேடியும் தெரில. டிவியில் காலையில் பார்த்தேன் எனக்கு தெரிஞ்சுது என்ன விஷயம்னு. இது எதனால் பண்ணுறாங்க தெரியல. அமலாக்கத்துறை சொல்லி இதெல்லாம் கொண்டு பண்ணுறாங்க, ரைட் எடுக்கிறாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாக அந்த வேலையை கட்சிக்கால பழி வாங்க நோக்கமாக என்னன்னு தெரியல. அது என்ன விஷயம் எது நம்மளுக்கு தேவை.